வேலை இல்லைனா கூட ஓகே, நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா கூட அவனுக்கு தெரியுது. ச்சே என்ன வாழ்க்கடா இது. இன்னைக்கு இன்டர்வியூ போச்சுடா. போச்சா? ஏன்டா நீ வேற கடுப்பேத்துற? சரி விடு மச்சி, விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு டீ சாப்பிடலாமா? போர்டே இல்லை இந்த கடைக்கெல்லாம். எனக்கு கூட்டு வர. சே உனக்கு கூட தான் மானம் இல்லை, உனக்கு கூட நான் சுத்தல. பனாரன் டீ. சார் ரெண்டு டீ. மனசே சரியில்லை மச்சான், ஒரு இட்லி கூட முழுசா சாப்பிட முடியலடா. ஏன் மச்சி முழுசா சாப்பிட்ற? புட்டு புட்டு சாப்பிட வேண்டியதானே? சரி சரி டீ ஆறிட போகுது, குடி குடி. ஹலோ சார். ஆ சொல்லுங்க. நியூஸ் பேப்பரில் உங்கள் ஜாப் வேகன்சின்ற ஆட் பார்த்தேன் சார், அதுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் சார். அப்படிங்களா? அது அட்ரஸ் எதுவும் இல்லை, நீங்கள் அட்ரஸ் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். சரி இந்த நம்பர் தானே வச்சுருக்கீங்க? நான் உங்களுக்கு அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணிடுறேன், நாளைக்கு காலையில் நீங்கள் வந்துடுங்க. சரி ஓகே சார். சார் நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துடு சார், நீங்கள் எந்த ஆஃபீஸ் இருக்க மாதிரி தெரியல சார். வெறும் லேண்ட் தான் சார் இருக்கு சார். இன்டர்வியூ வந்தியா? ஆமாம். சரி வா. யார் நீங்களா? இன்டர்வியூக்கு வந்தியாடா? நீ தானே கால் பண்ண இன்டர்வியூக்கு? ஆமாம். ஃபைல கொடு. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ண? 30க்கு மேலே. எதுலேயும் வேலை கிடைக்கல? இல்லை. என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்? தெரியல. அப்போ எங்கள் கூட சேர்ந்துக்கிறியா? நான் எதுக்கு கூட சேரணும்? சேர்ந்துக்கோடா. இல்லை. சேரு. சரியாடா, சொல்கிற இடத்துலலாம் கை வைக்கணும், அதுதான் வேலை, அவ்வளோதான். யோசிச்சு சொல்கிறேன். டே அவனை கூப்பிட்டு போடா. சரிங்க தலை. டே வாடா. தலை எனக்கு ஒரு டவுட் தலை. சொல்கிறா. ஏன் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க? இப்போதைக்கு அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வான். அவன் வீக்னஸ் தான் நம்ம ப்ளஸ் பாயிண்ட். இது தெரியாதனால தான் நீ பின்னாடி நின்றுட்டுருக்க, நான் முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். சரியா? ஹலோ. ஹலோ கவி.
உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு கவி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு கவி. உன்னை ஐ எம் எங்கேஜ்ட், எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்ன சொல்கிற? புரிஞ்சுக்கோ, உன்னை நம்பி இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் என்னால் ஏமாற முடியாது நிறைய. ஒரு அன்செக்யூர்டான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. உன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. கவி, ஜஸ்ட் லீவ் மீ அலோன், புரிஞ்சுக்கோ. சரி கவி, பார்த்துக்கோ, டேக் கேர், பாய். இந்த வாழ்க்கையில் பணம் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக போச்சுல்ல. பணம் இருந்தால் தானே நாலு பேர் நம்மளை திரும்பி கூட பார்க்குறாங்க. காசு இல்லாத இருந்தாலும் தானே இவன் கூட நம்மளை விட்டுட்டு போகிறான். அந்த குரூப் சொன்ன மாதிரி செஞ்சு தான் பார்ப்போமே, வேறு வழியே இல்லை. இதுதான் உனக்கு மொதல் ப்ராக்டிக்கல். அங்கே கிடைத்த இதா, அங்கே போய் உனக்கு பிடிச்சது தூக்கிட்டு வா. சீக்கிரம் வாடா, வா, வண்டியில் இரு, வண்டியில் இரு, வண்டி இருடா. எடுத்தியா? ம், எடுத்துட்டேன். என்ன, கையில் 5 ரூபா தான் இருந்துச்சா? ஏண்டா, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டியா? நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டியாடா? என் முன்னாடி நிற்காத, போ, போடா. போடா, போடா, போடா. சார் போஸ்ட், சார் லெட்டர் வந்திருக்கு. யாராவது இருக்கீங்களா சார்? அட போங்கயா. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் இந்த கம்பெனிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்பாயின்மெண்ட். Thank you.
இதுதாங்க யூத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம். யூத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்துக்கிறாங்க. இவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல ஃப்யூச்சர் இருந்திருக்கும், ஆனால் அதை அவசரப்பட்டு அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டார். ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே காமன் தான், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸில் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் போகும். கோழைகளின் வீரச்செயல் புரியவில்லையா? கோழைகளால் மட்டும் சாத்தியப்படும் வீரச்செயல் தான் தற்கொலை. நீங்கள் கோழைகளா?